வெல்கம் டு தமிழ் வைரல் புல்லட்டின். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிவசங்கர் பாபா வந்து போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில் அவர் மேலே வந்து மூன்று வழக்குகள் வந்து பதியப்பட்டிருந்துச்சு. அதில் ஒரு வழக்குக்கான ஜாமீன் மனு வந்து இன்னும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் மற்ற ரெண்டு வழக்குகளுக்கான ஜாமீன் மனு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதால் அது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் சிவசங்கர் பாபா தரப்பு செய்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செயல் என்ன அப்படின்னா, இந்த உயர்நீதிமன்றத்தில் சிவசங்கர் பாபாவோட வழக்குகளை வந்து வாதாடுறதுக்காக திரு மோகன் பராசரன் சீனியர் அட்வொகேட் உச்சநீதிமன்றம் இவரை வந்து இதில் வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது ஏன், இவர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். மிஸ்டர் மோகன் பராசரன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பரம்பரையாகவே வந்து வழக்கறிஞர் தொழிலை நடத்துகிற ஒரு குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு. இவரோட தாத்தா பார்த்துட்டிங்கன்னா கேசவ ஐயங்கார், இவர் வந்து உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞராக இருந்திருக்காரு. இவங்க அப்பா பார்த்துட்டிங்கன்னா கே பராசரன், இவர் வந்து இந்தியாவோட அட்டார்னி ஜென்ரலாக வந்து இருந்திருக்கார். அதாவது அட்டார்னி ஜென்ரல் அப்படிங்கிறது இந்தியாவோட முதன்மை சட்ட ஆலோசகர், இந்திய அரசாங்கத்துக்கே வந்துட்டு சட்ட ரீதியான ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு முதன்மை பதவியை வந்துட்டு இவர் வந்து வகிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு சொலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக வந்து இருந்திருக்கார். அதாவது இவர் வந்து இரண்டாம் நிலை சட்ட ஆலோசகராக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே வந்துட்டு இருந்திருக்காரு 2014 வரைக்கும். அதுக்கு முன்னாடி அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜென்ரலாக வந்து 9 வருட காலங்கள் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சட்ட ஆலோசகர் குழுவில் வந்து இருந்திருக்காரு. இவரோட சன் விஷ்ணு அவரும் வந்துட்டு இன்றைக்கி வழக்கறிஞராக வந்து இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பரம்பரைகளாகவே வந்துட்டு வழக்கறிஞர்களாகவே வந்து இவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பராசரன் சுஜாதா அப்படிங்கிற தம்பதியருக்கு வந்து மகனாக பிறந்திருக்காரு. இந்த சுஜாதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நடிகர் கமலஹாசனோட உறவினர் ஆவார் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல். இவர் வந்து 1981 மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் இவரோட பிஏ எக்கனாமிக்ஸை வந்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1984 வரைக்கும் இவர் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் லா அப்படிங்கிற டெல்லி யூனிவர்சிட்டியில் இவரோட சட்ட படிப்பை வந்து முடிக்கிறார். அதுக்கப்புறம் வந்துட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு முதுகலை சட்டப்படிப்பை முடிச்சுட்டு 1985 வந்துட்டு இவர் வந்து இவரோட சட்ட தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் முதலாக 1985 இவரோட தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் ஒரு சொத்து குவிப்பு வழக்குக்காக வாதாட வர்றாரு. அந்த சமயத்தில் இவர் வந்து வாதாடினது வந்து யாருக்கு எதிராகன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தாத்தா கேசவ ஐயங்காருக்கு எதிராக தான் வந்து இவர் வந்து வாதாடியிருக்காங்க. அந்த சமயத்தில் இவர் அந்த வழக்கில் வந்துட்டு வெற்றி பெறலை. ஆனாலும் இவரோட வாதங்கள் வந்துட்டு சிறப்பாக இருந்ததாக வந்து அந்த சமயத்தில் அந்த ஜட்ஜ் வந்துட்டு இவரை தனிமையாக கூப்பிட்டு பாராட்டுறதாக வந்து இவரே வந்து ஒரு பேட்டியில் வந்து நினைவு கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பல முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்துட்டு சட்ட ஆலோசகராகவும் அவங்களோட சட்ட ரீதியான பிரச்சனைகளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்த்திங்கன்னா டாடா, அசோக் லைலாண்ட், டிவிஎஸ் குரூப், யூபி குரூப், இந்த மாதிரி பல நிறுவனங்களுக்கு வந்துட்டு இவர் வந்து சட்ட ரெப்ரசன்டேட்டிவாக வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் 2004 அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை வந்து பதவியேற்ற பிறகு இவரோட ஆஃபீஸை வந்துட்டு டெல்லிக்கு சேஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அரசாங்கத்துக்காக பல முக்கிய வழக்குகளில் வந்து இவர் வந்து ஈடுபட்டிருக்காரு. அதில் பார்த்துட்டிங்கன்னா KG D6 கேஸ் ஃபீல்டு அம்பானி சகோதரர்களுக்கான சர்ச்சை, வோடாஃபோனோட வழக்கு, லக்ஸுரி வழக்கு, இன்டர்நேஷ்னல் டேக்ஸ் வழக்கு, அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு மற்றும் உறைவிட வழக்கு, இந்த மாதிரி பல வழக்குகள். அது மட்டும் இல்லாமல் 737 போயிங் ஃப்ளைட் வந்து மங்களூரில் ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த விபத்து குறித்த விசாரணை ஆணையத்துலேயும் வந்து இவர் தான் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல வழக்குகளை வந்து அரசாங்கத்துக்காகவும் வந்து வாதாடி பல முன்னேற்றங்கள் வந்து பெற்றிருக்காரு அப்படிங்கிறதான் வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான ஒரு வழக்கறிஞர் இன்றைக்கி வந்து இந்த சிவசங்கர் பாபாவோட இந்த வழக்குகளை வந்து வாதாடும்போது இதில் ஒரு முக்கிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த பதவியிலிருந்து வரும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, நான் வந்து அரசாங்கத்துக்கும் நீதிமன்றத்துக்குமே நேர்மையாக இருப்பேனே தவிர அரசியல்வாதிகளுக்கு நேர்மையாக இருக்கிறது என்னால் முடியாது. ஸோ அது வந்து என்னோடய வேலை இல்லை. நான் வந்து ஒரு நடுநிலையான ஒரு டாக்டர் மாதிரி, டாக்டர் வந்து பேஷண்ட்டாக வர்ற எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர இவங்க வந்து எந்த பிஜேபியா காங்கிரஸான்னு பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு சட்ட ஆலோசகராக நானும் வந்து அந்த மாதிரி தான் என்னை தேடி வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட வந்துட்டு அவங்க எதை சார்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க மாட்டேன், அவங்களோட பிரச்சனைக்கு உண்டான தீர்வு தான் கொடுப்பேன்
அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மையான கருத்தை தெரிவித்து அவர் வந்து இந்த பதவியிலேருந்து வெளியே வந்தார். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து இன்றைக்கி இந்த சிவசங்கர் பாபாவோட வழக்கு போயிருக்கிறது வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக வந்து கருதப்படுது. மேலும் இந்த வழக்கில் என்னென்ன முன்னேற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.